நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஹார்போஹைட்ரேட்னா என்ன அதோட கிளாஸிஃபிகேஷனான மோனோ சாக்ரைட் டைசாக்ரைட் பாலிசாக்ரைட் அதோட யூசஸ் அது மட்டும் இல்லாமல் மிக்கோஸ் பாலி சாக்ரைட் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் கார்போஹைட்ரேட் எப்படி டைஜஸ்ட் ஆகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக நாம் எடுக்கிற ஃபுட்டில் ஹார்போஹைட்ரேட் த்ரீ ஃபார்மில் ப்ரஸன்ட் ஆகியிருக்கும் அதாவது மோனோ சாக்ரைட் டைசாக்ரைட் பாலிசாக்கரைடு மோனோசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஃபிராக்டோஸ் கேலக்டோஸ் டைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் லாக்டோஸ் மால்டோஸ் பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் கிளைக்கோஜன் செல்லுலோஸ் ஸ்டார்ச் வந்து பிளான்ட்டில் ப்ரஸன்டாக இருக்கும் கிளைக்கோஜன் அனிமலில் ப்ரெசன்ட் இருக்கும் செல்லுலோஸை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது சம் அனிமல்ஸ் மட்டும் டைஜஸ்ட் பண்ணுவோம் அதை செப்ரேட்டாக பார்ப்போம் இப்போ வந்து நாம் எடுக்கிற ஃபுட்டை மோனோசாக்கரைடு வந்து இருந்ததுனா நோ நீட் ஃபார் டைஜஸ்ட் பிகாஸ் தட் ஒன் இஸ்இ சிம்பிள் சுகர் ஆனால் வந்து டைசாக்ரைடாக இருந்தாலும் சரி பாலி இருந்தாலும் சரி அதை வந்து மோனோசாக்ரைடாக கன்வெர்ட் பண்ணணும் அதாவது குளுக்கோஸாகவோ ஆகவோ ப்ரக்டோஸ் ஆகவோ அப்போ தான் வந்து நம்ம பாடி அதை வந்து அப்சர்வ் பண்ணும் இப்போ டைஜஷன்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இன்டூ சிம்பிளர் சப்ஸ்டன்ஸு இதை வந்து ஒரு பெரிய லார்ஜ் மாலிகூல்ஸ் வந்து ஸ்மாலர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து டைஜஷன் அப்போ தான் வந்து நம்ம பாடி அதை வந்து அப்சர்வ் பண்ணோம் இந்த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் அவர் பாடி த்ரீ லொக்கேஷன்ல நடக்குது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுத் அதை வந்து சயின்டிஃபிக்காக பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செகண்ட் ஒன் இஸ் ஸ்டொமக் தேர்டு பிளேஸ் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா டியோடினா ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் பக்கல் கேவிட்டி நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்குறோம் அதாவது ஸ்டார்ச் ஓகே இது வந்து Salivary Amylase அமெலேஸ் அப்படிங்கிற வந்து Activate பண்ணுது ஸ்டார்ச் வந்து சலைவரி அமேலேஸ்ங்கிற Enzyme வந்து வித் தி ஹெல்ப் Chloride chloride குளோரைடு அயான் அண்டு பிஹெச் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஓகே ஸ்டார்ச் இஸ் இன்டூ எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மால்டோஸ் ஆகவும் ஐசோமால்டோஸாகவும் லிமிட் டெக்ஸ்டீனாகவும் மாறுது அதாவது நம்ம எடுக்கிற ஃபுட் கார்போஹைட்ரேட் ஆக்டட் அப் ஆன் சலைவெரி அமிலே சென்சைன் வித் தி ஹெல்ப் ஆஃப் குளோரைட் அயான் அண்டு பீஹச் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் திஸ் ஒன் இஸ் ஸ்லைட்லி அசிட்டிக் பிஹெச் நியூட்ரல் பிஹெச் நமக்கு தெரியும் செவன் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுது மால்டோஸ் ஐசோமால்டோஸ் அண்டு லிமிட் டெக்ஸ்டீனாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ இங்கே பக்கல் காவெட்டியில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட் வந்து டைஜஸ்ட் ஆயிருக்கு அதாவது த்ரீ பர்சன்டேஜ் வந்து சூவிங் ப்ராசஸ் மூலமாக அதாவது நம்ம மின்னு சாப்பிட்றோம்னா அது மூலமாகவும் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பக்கல் காவெட்டியில் இருக்க தலைவரி அமிலேஸ் மூலமாகவும் டைஜஸ்ட் ஆயிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து பக்கல் காவெட்டியில் டைஜஸ்ட் ஆகிருச்சு ரிமைனிங் செவன்ட்டி இருக்கு அது இப்போ வந்து எங்கே போகுது செகண்ட் லொக்கேஷனான ஸ்டமக்குக்கு போகுது இங்கே நம்ம ஒரு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் போலஸ் போலஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா பால் லைக் சாஃப்ட் ஃபுட் ஆஃப்டர் சூவிங் நாம் மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சளைவாகவும் அந்த என்சைமும் சேர்ந்து அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து ஒரு சாஃப்டாக பால் மாதிரி ஒரு உருண்டையாக இருக்குல்ல அதுக்கு பிறதான் வந்து போலஸ்னு சொல்கிறோம் அந்த போலர்ஸ் இப்போ வந்து ஈஸ் வழியாக ஸ்டொமக் வந்து ரீச் ஆகுது ஆனால் ஸ்டொமக்கில் பார்த்தோன்னா அங்கே நோ கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் டூ என்சைம் தட் மீன்ஸ் அங்கே ஆமையிலே இல்லை அதனால ஸ்டொமக்கில் கார்போஹைட்ரேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபுட்டு டேரெக்டாக எங்கே போகுது தேர்டு லொக்கேஷனுக்கு தேர்ட் லொக்கேஷன் டியோட்டினம் அங்கே என்னென்ன இருக்குது த்ரீ ஜூஸஸ் இருக்குது என்னென்ன ஜூஸ் பைல் ஜூஸ் பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அண்டு இண்டஸ்டைனல் ஜூஸ் த்ரீ ஜூஸஸ் இருக்குது இப்போ வந்து தேர்டு லொக்கேஷனுக்கு வந்திருக்கு food material, இது வந்து 70% பர்சன்டேஜ் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஓன்லி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓன்லி பக்கல் காவட்டி டைஜஸ்டு இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட்டை பேன்கிரியாட்டிக் அமேலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பிஹெச் இங்கே pH, அல்கலின் பிஹெச் 7, செவன் 7 செவன்னாலே அல்கலின் ஹியர் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ எயிட் பாயிண்ட் எயிட் பிஹெச்சில் வந்து அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் அன்டைஜஸ்டட் ஹார்போஹைட்ரேட் எப்படி கன்வெர்ட் ஆகுது மால்டோஸ் ஐசோ மால்டோஸ் அண்டு லிமிட் ரெக்ஸ்டினாக கன்வெர்ட் ஆகுது இப்போ இன்டஸ்டைனல் ஜூஸில் இருக்க மால்டேஸ்ங்கிற என்சைன் இந்த மால்டோஸை குளுக்கோஸாகவும் மால்டோஸ்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது அதாவது மோனோசாக்ரேடாக கன்வெர்ட் பண்ணுது இண்டஸ்னல் ஜூஸில் இருக்க மால்டேஸ்ங்கிற என்சைம் இந்த மால்டோஸை குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது எல்லாமே வந்து டியோடிகினத்தில் நடக்குது அல்கலின் பிஹெச் தான் எல்லாமே வந்து சிக் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ எயிட் பாயிண்ட் எயிட்டு தென் சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இஸ் ஆக்டட் அப்பான் சுக்ரேஸ் என்சைம் என்னவா கொடுக்குது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ராக்டோஸ் தென் லாக்டோஸ் மாலிகுல் இஸ் ஆக்டட் அப்பான் லாக்டேஸ் என்சைம் என்னவா கொடுக்குது என்னவாக கன்வெர்ட் பண்ணுது குளுக்கோஸ் ப்ளஸ் கலாக்டோஸ் தென் மால்டே மால்டோஸ் ஆக்டட் அப் ஆன் என்சைம் நேம் ஐசோமால்டேஸ் என்னவா கொடுக்குது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது ஸோ ஆல் சாக்ரைடு இங்கே வந்து என்னவா கன்வெர்ட் ஆகியிருக்கு மோனோ சாக்ரைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு தட் ஒன் மோர் ப்ராடக்ட் தட் லிமிட் டெக்ஸ்ட்ரீன் இது வந்து லிமிட் டெக்ஸ்டீனேஸ் என்சைம் வந்து கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக கொடுக்குது ஸோ இப்போ எல்லா பாலி சாக்ரைடும் எல்லா டை சாக்கரைடும் சிம்பிள் சுகராக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இதை நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணுது ஸோ கார்போஹைட்ரேட் டவுன் இன்ட்டு சிம்பிளஸ்ட் சுகர் தட் மீன்ஸ் மோனோ சாக்ரைடு ஸோ எழுவது பர்சன்டேஜ் டியோட்டினத்துலையும் முப்பது பர்சன்டேஜ் வந்து பக்கல் கேவிட்டிலையும் டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆல் த கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் டைஜஸ்டட் ஸோ வாட் ஆர் த என்சைம் ஹியர் ஆக்டட் சலைவெரி அமெலேஸ் பேன்க்ரியாட்டிக் அமெலேஸ் மால்டேஸ் சுக்ரேஸ் லாக்டேஸ் ஐசோமால்டேஸ் அண்டு லிமிட் டெக்ஸ்டைரேஸ் ஓகே இந்த என்சைம்லாம் சேர்ந்து பாலி அண்ட் டை சாக்கரையோட சிம்பிள் ஃபார்ம் மூனோ சாக்கரைட கன்வெர்ட் பண்ணி தருது இதுதான் வந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன் இப்போ செல்லுலோஸ் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் செல்லுலோஸ் இசிய பாலிசாக்கரைடு நமக்கு தெரியும் இது ஒரு பாலிசாக்கரைடு இட் கேனாட் பி டைஜஸ்டட் பை அனிமல்ஸ் ஆன் தேர் ஓன் அனிமல் கூட இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது பட் இட் கேன் பி டைஜஸ்டட் பை மைக்ரோப்ஸ் ஓகே அனிமல் பாடியில் இருக்க மைக்ரோப்ஸ் வந்து இதை டைஜஸ்ட் பண்ணுது செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுற என் அனிமல்ஸ் த்ரீ கேட்டகரியாக இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ரூமினேட்டிங் அனிமல் சூடோ ரூமினேட்டிங் அனிமல் அண்டு டெரிமைட்டைஸ் ஃபர்ஸ்ட்டு இஸ் ரூமினேட்டிங் அனிமல் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கவ் அண்டு பஃபல்லோ ஸ்டொமக் ஹாவ் சிம்பியாட்டிக் பேக்டீரியா ஏதாவது ரூமினேட்டிங் அனிமலோட ஸ்டமக்கில் வந்து சிம்பியாட்டிக் பேக்டீரியா ப்ரெசென்டாக ஆகியிருக்கு எக்ஸாம்பிள் ருமினோ காக்கஸ் இந்த ருமினோ காக்கஸ் இந்த பேக்டீரியம் வந்து செல்லுலேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த பிளான் இந்த கவு பஃபலோ வந்து பிளான்ட் மெட்டீரியல்லாம் சாப்பிடுறதில்லை அதில் வந்து செல்லுலோஸ் வந்து இருக்குது இந்த என்சைம் த ருமினோகாக்கஸ் ப்ரொடியூசிங் செல்லுலேஸ் என்சைம் ஆக்டட் ஆன் தட் செல்லுலோஸ் இட் வில் கன்வெர்ட்டட் இன்டூ செல்லுலோஸ் வில் கன்வெர்டட் இன்டூ அசிட்டிக் ஆசிட் ப்யூட்டேரிக் ஆசிட் அண்டு ப்ரப்பயோனிக் ஆசிட் தென் தீஸ் ஆசிட்ஸ் கேன் பி அப்சோர்வ்ட் இன் ஹியூ அனிமல் பாடி ஸோ ரூமினேட்டிங் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் கவ் அண்டு பஃபலோ இது வந்து அனிமலோட ஸ்டமக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த பேக்டீரிய நேம் வந்து ருமினோ காக்கஸ் செலுலோஸ் ஈஸ் ஆக்டட் அப்பான் செலுலேஸ் இன்சைம் இட் வில் கன்வெர்டட் இன்டு அசிட்டிக் ஆசிட் பியூட்டேரிக் ஆசிட் அண்டு புரொப்பியோனிக் ஆசிட் இந்த ஆசிட்டை தான் வந்து அந்த அனிமல் பாடி வந்து அப்சர்வ் பண்ணுது செகண்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் கேட்டகரி ஆஃப் அனிமல் சு சூடோருமினுட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராபிட் செல்லுலோஸ் ஹியர் செல்லுலோஸ் எங்கே வந்து டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சீக்கம் பாட்டில் வந்து டைஜஸ்ட் ஆகுது இந்த அனிமல் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து ஃபீக்கல் மெட்டீரியலை பாஸ் பண்ணுது டியூரிங் டே டே டைம் அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ஹார்ட் அண்ட் இட் கண்டெய்னிங் அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஓகேவா அது வந்து பாஸ் பண்ணுற ஃபீக்கல் மெட்டீரியல் மார்னிங் டைம் டைம்னது வந்து ஹார்டாகவும் அன்டைஜஸ்டட் ஃபுட்டும் இருக்குது அதே வந்து அதை வந்து நைட் டைமில் பாஸ் பண்ணுற ஃபீக்கல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாகவும் அதில் வந்து டைஜஸ்டட் செல்லுலோஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு எகெயின் த அனிமல் அதோட ஓன் ஃபீக்கல் மெட்டீரியலை சாப்பிட்டு அந்த சொலுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுது இது மாதிரி தன்னோட ஓன் ஃபீக்கல் மெட்டீரியலேயே சாப்பிட்ற அனிமலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காப்ரோ ஃபேகஸ் அனிமல் காப்ரோ ஃபேகஸ் அனிமல்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸுக்கு நேம் வந்து காப்ரோ ஃபேஜி தன்னோட ஓன் ஃபீக்கல் மெட்டீரியலேயே சாப்பிட்ற அனிமல் வந்து காப்ரோ ஃபேகஸ் இந்த ப்ராசஸ் நேம் வந்து காப்ரோ ஃபேஜி சோ சூடோ ோமின அனிமல் லாஸ்ட் ஒன் இஸ் தேர்டு கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ் டெர்மைடிஸ் இது வந்து சிம்பியாட்டிக் ப்ரோட்டோசோவான் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகோனிம்பா டெர்மட்டை மீன்ஸ் தட் இன்செக்ட் இந்த இன்செக்ட்லாம் வந்து எதெல்லாம் சாப்பிடுது ஃபீடான் உட் பேப்பர் விச் ப்ரீடாமென்ட்லி செல்லுலோஸ் இந்த புரோட்டோசோவா வந்து எதை சாப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தோம் இன்செக்ட்லாம் எதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தோன்னா வுட்டு மரக்கட்டை பேப்பர் இதெல்லாம் சாப்பிடுது அதில் வந்து செல்லுலோஸ் அதிகமாக ப்ரெசென்டாயிருக்கு இதை வந்து இந்த புரோட்டோசோவான் ப்ரொடியூசிங் பீட்டா கிளைக்கோசைடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து சிம்பிள் சுகராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது செல்லுலோஸ் இஸ் ஆக்டட் அப் ஆன் பீட்டா குளுக்கோசைடேஸ் என்சைம் நேம் பீட்டா குளுக்கோசைடேஸ் என்சைம் simple sugar convert pani tarudu. So these are the three category of animals. Digest cellulose but with the help of symbiotic microbes. Okay. இந்த three category of animal தான் வந்து cellulose வந்து digest பண்ணிக் குடுக்குது ஆனா எதன் மூலம் மான் சொலி பத்தனா with the help of symbiotic microbes that's all about carbohydrate digestion this one is the notes format Second page. Different type of enzymes pancreatic amylase, maltase, sucrose, lactase, then cellulose, even the digest, ruminating animals, pseudo ruminating animals, dermatites. Thanks for watching.